திருவருள் பள்ளி மாணவியின் உடலை அவரது சொந்த ஊரான தெக்கலூரில் வைத்து உறவினர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சசியிடம் கேட்கலாம். சசி, விவரம் என்ன? அதாவது இந்த திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்குறாய்வு செய்யப்பட்ட மாணவி சரளாவின் சடலத்தை உறவினர்களிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். முதலில் மாணவியின் சடலத்தை ஏற்க மறுத்த உறவினர்கள், பின்னர் ஆசிரியர் கூட்டமைப்பு தலைவர் அருணன், அதேபோன்று தலித் மக்கள் முன்னணி வழக்கறிஞர் திருநாவுக்கரசு உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி உடலை பெற்றுக் கொண்டனர். தற்போது உடலானது 12:37 மணிக்கு புறப்பட்டு கிராமத்தை அடைந்து தற்போது கிராம மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் விஷ்ணு. அதேபோன்று கிராம மக்கள் கண்ணீருடன் அங்கு அஞ்சலி செலுத்தி வருகின்ற காட்சிகளை நாம் பார்க்கலாம். தற்போது கிராமத்தில் உள்ளவர்கள் ஒட்டுமொத்தமாக அஞ்சலி செலுத்திய பின்னர் 4 மணி அளவில் அடக்கம் செய்ய உள்ளனர் விஷ்ணு. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே ஒரு பெருத்த சோகத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம் விஷ்ணு. நன்றி பார்த்தசாரதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.